என்றன் முன்னை தீய வினை பயன்கள் இன்னும் மூளாதழிந்திடுதல் வேண்டும். இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதி தன்னை மிகத் தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய், என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். நான் வீழ்வேன் என நினைத்தாயோ? அந்த துணிக்கு ஒரு சேர்ந்த
எப்படி வளையெல்லாம் வச்சிருக்கீங்கமா? எப்பவுமே எதையுமே சோதிக்காம நான் போடுறது இல்ல. முதல்ல இந்த பிள்ளைக்கு போடுறோம். இவ்வளவு கஷ்டப்பட்டு விடிய காலம் 6:30 வரைக்கும் தண்ணு முடிச்சு காத்திருந்தது இதை போடுறதுக்கா? எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா இந்த வாய்ப்பு இல்ல. நான் கொஞ்சம் பயந்து சுபாவம் உள்ள பயப்பட வேண்டாம். முதல்ல வலிக்கத்தான் செய்யும், கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் போயிடுச்சுன்னா வலிக்க கேமரா ஜூம் பண்ணு. கலை 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 உனக்கு கால் தூக்காம பார்க்க முடியுமா? வெள்ளி வளைய தங்க வளைய பவள வளைய முதல்ல கைய பார்த்துட்டா போடணும். இதுக்கு சேருதான் பாக்கணும். கையன்றால் இது வல்ல வாக்கை என்ன? நீ இந்த உலக்கை கொஞ்சம் எடு, இந்த வழக்கைய விடு. முதல்ல போடும்போது கொஞ்சம் வலிக்கும். லேச நசுக்கி நசுக்கி கசக்கி கசக்கி முத போடும் போது கொஞ்சம் வலிக்கும். அப்ப இந்த விரல் லேசா நசுக்கி விட்டு நானே தான் போடணும் வேற வழியே கிடையாது. கசக்கி விட்டு கசக்கி விட்டு அப்படியே நைவா உள்ள தள்ள. இவன் ஒருத்தி பிடிக்க அப்படி ஒருவேளை உள்ள போகலைன்னா அதுக்காகவே என்ன அறிவித்து வாங்கி உள்ள மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு அது கொஞ்சம் சிரமமாக்க. ஏன்னா கையை கொஞ்சம் இந்த மணிக்கட்டு கனமா இதுல நுனி போயிடும் எப்பவுமே. அது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு பார்த்தியா இதுல இப்படி நுனி போயிடும். இது வரைக்கும் போயிடும் அந்த இந்த மண்டை இருக்குவா அது மட்டும் உள்ள போக கொஞ்சம் சிரமம். அந்த இடத்த லேசா நசுக்கி 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 விட்டு பார்க்காத பேர் இல்லே ஓடுக்கும் ஆளுக்கும் சம்பந்தம் இல்லைத்தான் போட்டது. ஒரு காலத்துல போட்டது இங்கே வந்தது தங்களே தங்கனதும் தங்களே. இனியாவது போடுறது நினைக்கலான்னு பார்ப்போம். முத போட்டது சரியில்லாம போட்டேன் போல எங்க கைய காட்டு கட்டக்கூடாது அப்படியே என்ன பண்ணியா? ரொம்ப நசிக்கப்படையா? இப்படி போடும்போது விருக்கும் கத்துனா ஆள் வருதாருன்னு எந்திரிச்சு ஓடிடுவேன். எனக்கு இது கிட்ட பழக்கம். வண்டி ஆரஞ்சு சத்தம் கேட்டாலே எனக்கு உள்ள மூடும் போய் தொலைக்கிறேன். கொஞ்சம் பொறுமையா முயற்சி பண்றேன். எல்லாம் நான் போடுறதெல்லாம் வலிச்சிருந்தான் நீ என்ன அவனெல்லாம் என்ன செய்யறது? போதா
நீயாவது பார்த்து சொல்ற போதுதான் ஒரு பேச்சுக்காவது போதும் சொல்லி தொலை. ஒரு மனசுக்கு ஆறுதல் அர்த்தமா இல்லையா? நான் போட்டது ஞாபகத்திலே இருக்கணும், இத கலட்டவே கூடாது. நான் ஒரு தரம் போட்டா முடிஞ்ச நூறு தரமும் போட்டது மாதிரி அப்படி நினைச்சுக்கலாம். அப்படின்னா தேவரமா சரியா சாதி கலவரத்தி உழவடி அப்படி ஏரியா எப்படி ஏரியா யார பார்த்து என்ன பேசிக்கிட்டு செட்டியார கட்டிக்கிட்டீங்கன்னா போடு பழைய கலகலகான இந்த சீன் பார்த்துருக்கீங்களா? பார்க்காமே நடிச்சிட்டீங்க. யாராவது எந்த நடிகராவது பார்த்துருக்கீங்களா? ரசிகர்கள் புழுங்க குழுப்போம், நாங்கள் இங்க பார்த்துருக்கோம். சரி, ரொம்ப சந்தோஷம். இதை பார்க்கணுங்கிறதுக்காக தான் ஏற்பாடு செஞ்சோம். கடைசி நேரத்தில் காயாத காலத்தை பாடணும்னு ஜனகன மன பாடுறாங்க நினைச்சு எல்லாரையும் திருச்சி பாடுற நேரத்தில் நம்மளுடைய அறி வந்து மிக அற்புதமா. இவர் அறி யாரு முதல்ல தெரியுதா? இவர் ப�ுனா முதல் முதல்ல வந்தவர். அவர் இப்போ ஒரு ராஜபாத்ரா, அது முருகன் வேஷம் வந்து இவ்வளவு சிறப்பாக செஞ்சிருக்காருன்னா அதுக்கு நாங்கள் எல்லா கலைஞர்கள் சார்பாக அவருக்கு நன்றியை சொல்கிறோம். நிறைய கலைஞர்களுக்கு நீங்கள் வழிகாட்டியாக இருக்கணும். எனக்கு தெரிந்தவரை ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், எங்கள் சங்கத்தினுடைய கௌரவ ஆலோசகராக இருந்தவர் அண்ணன் சுந்தரண்ணே. முதல்ல வந்ததுலேருந்து அங்கேயே உட்கார்ந்து விட்டதுக்கு எந்திரிக்கல. இவருக்காக பல பேர் எங்க ஆளுங்க உட்கார்ந்துருந்து இடுப்பு ஒழிக்கிட்டு இப்படி ஒவ்வொரு ஆளாக கூட அப்படின்னு வர்றேன். ஆனா அவரு உட்கார்ந்துருக்காருன்னா அவரை பாராட்டணும். அவர் நல்ல ரசிகர்கள் சார்பா எனக்கு தெரிந்தவரை ஒரு நல்ல ரசிகர் அவர். அவர் வந்து அவருக்கு ஒரு சிறப்பு பரிசீலனை வழங்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். போனா போனாலும் பரவாயில்ல, வாங்கி வைப்பா. சிறப்பா நடிச்சிருக்கார், நீதி சேர்த்து கொடுவா. உங்க எல்லாரும் சார்பாவும் இது